திருமண புறக்கணிப்பு. யுவன் சங்கர் ராஜாவை கண்டு கொள்ளாத இளையராஜா குடும்பம். உலகமே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த அதே நேரம் யுவன் சங்கர் ராஜா என்கிற அப்துல் அலிக் ஜப்ரினிசா திருமணம் கீழக்கரையில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திருமணத்தில் இளையராஜா, கார்த்திக் ராஜா என யாருமே கலந்து கொள்ளவில்லை. கீழக்கரையைச் சேர்ந்த மிக முக்கியமான உள்ளூர் பிரமுகர்கள், ஜமாத் நிர்வாகிகள் மட்டும் இத்திருமணத்தில் பங்கேற்றுள்ளனர். அரவிந்த் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் யுவன் சங்கர் ராஜா. மூத்த இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாரிசான யுவன் படிப்படியாக முன்னேறி 1 கோடி சம்பளம் வாங்கும் அளவிற்கு முன்னணி இசையமைப்பாளராக உயர்ந்தார். சமீபத்தில் தான் 100வது படமான பிரியாணி படத்திற்கு இசையமைத்தார். தனது காதலியான லண்டனைச் சேர்ந்த பாடகி சுஜாவை கடந்த 2005ஆம் ஆண்டு திருமணம் செய்தார் யுவன் சங்கர் ராஜா. ஆனால் இவர்களது திருமண பந்தம் 3 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கவில்லை. 2008ஆம் ஆண்டு யுவனும் சுஜாவும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இதற்கு பிறகு ஷில்பா மோகன் என்பவரை கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஷில்பாவுடன் பிரச்சனை ஏற்பட்டது. யுவனின் இந்த திருமண வாழ்க்கையும் நீடிக்கவில்லை. யுவனை விட்டு ஷில்பா பிரிந்து சென்று விட்டார். இல்லற வாழ்வு சரியாக அமையாத சோகத்தில் இருந்த இவனுக்கு அவரது அம்மாவின் மரணம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியது. தனது தாயின் மறைவுக்கு பிறகு இஸ்லாம் மதத்திற்கு மாறிய யுவன் தனது பெயரை அப்துல் அலிக் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தினமும் 5 வேளை தவறாமல் தொழுது வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் இவனுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்ணான ஜப்ரினிசாவிற்கும் சென்னையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது கீழக்கரையில் இவர்களது திருமணம் நடந்து முடிந்துள்ளது. இந்த திருமணத்தில் இளையராஜா, கார்த்திக் ராஜா என யாருமே கலந்து கொள்ளவில்லை. இவனின் சகோதரியான பவதாரணி, அவரது கணவர் சபரி மட்டும் கலந்து கொண்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவனின் திருமணத்தில் கலந்து கொண்ட பவதாரணி மணமக்களுடன் உள்ள புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. இவனின் திருமணத்தை இளையராஜா குடும்பத்தினர் புறக்கணித்ததை வைத்தே இத்திருமணத்தில் மட்டுமல்ல, இவன் இஸ்லாம் மதத்தை தழுவியதிலும் இளையராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் விருப்பம் இல்லை என்பதே தெளிவாக தெரிகிறது. இவனின் திருமணம் நடைபெற்ற அதே நேரத்தில் அவர்களது அண்ணன் கார்த்திக் ராஜா, இளையராஜாவின் சகோதரர் ஆர் டி பாஸ்கரின் மகன் பார்த்தி பாஸ்கர், மகள் வாசுகி உள்ளிட்ட இளையராஜாவின் குடும்பத்தினர் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் புத்தாண்டு கொண்டாடினர். யுவன் சங்கர் ராஜாவின் கூடவே இருக்கும் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி பிரதர்ஸும் கூட இவனின் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. தினமும் சரக்கு அடிக்கும் இந்த பிரதர்ஸ் இவனுக்கு திருமணம் நடைபெற்ற நேரத்தில் சரக்கு சைடிஷ் சகிதமாக சொல்லி புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருந்தார்களாம். மொத்தத்தில் யுவன் சங்கர் ராஜாவை அனாதியாக்கிவிட்டது இளையராஜா குடும்பம்.